ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டிக் தமிழ். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புறாக்கள் வந்து ஏன் தோல் முட்டை விடுது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க அதுக்கு போகிறோம். முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட இருக்கிற அந்த பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். தோல் முட்டை அப்படின்னா, அந்த தோல், அந்த புறாவோட முட்டையோட முட்டை ஓடு இருக்குது இல்லையா, அது வந்து ஸ்ட்ராங்காக எல்லா புறாக்கு மாதிரி நார்மலாக இல்லாமல் இதுக்கு ஒரு ஸ்கின், அதாவது தோல் மாதிரி இருக்கும். இதைத்தான் தோல் முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா புறாக்களும் இருறதில்ல, ஒரு சில புறாக்கள் மட்டும்தான் இதே மாதிரி தோல் முட்டை இடும். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சரி செஞ்சிடலாம். புதுசாக புறா முட்டை விடும் தெரியுமா, முதல் முறை வந்து புறா முட்டை போடும்போது ஒரு சில புறாக்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஏன்னா அது வந்து அதுக்கு ஒழுங்கான சத்துக்கள் கிடைக்காதனாலையும் அதோட ஹெல்த் வந்து சரியாக இல்லாதனாலையும் இந்த தோல் முட்டை வந்து விடும். மோஸ்ட்லி காட்டு மேய்ச்சலுக்கு போகிற புறாக்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னா, அது வெளியே போய் விதவிதமான உணவுகளை எடுத்துக்கும், அதுக்கு எல்லா சத்துக்களுமே அங்கே கிடைக்கிற உணவுகள் மூலமாக கிடைச்சிரும். ஆனால் இந்த காட்டு மேய்ச்சலுக்கு போகாத புறாக்களுக்கு தான் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் புறாக்களுக்கு எப்போதுமே ஒரே உணவை கொடுக்காம அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான உணவுகள் கொடுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் குறிப்பிட்ட சத்துக்கள் மட்டுமே தினமும் கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் புறாக்களுக்கு வந்து எல்லா சத்துக்களுமே தேவைப்படும். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து விதவிதமான உணவுகள் உங்கள் புறாவுக்கு மாற்றி மாற்றி கொடுக்கும்போது உங்கள் புறாக்களுக்கு எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். அதனால் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது போகிற முட்டையாகட்டும், அது பொறிக்கிற குஞ்சாகட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் புறாவுக்கு வந்து கால்சியம் சத்து வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ உங்கள் புறாவோட முட்டை வந்து தோல் முட்டையாக போகும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கால்சியம் அதிகமாக உள்ள உணவுகளை வந்து உங்கள் புறாவுக்கு கொடுங்க. நாட்டுக்கோழியோட முட்டை இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த முட்டையோட ஓட்டில் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அந்த முட்டையோட ஓடு எடுத்து நல்லா காய வச்சதுக்கப்புறம், நல்லா பவுடர் மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த உணவு கொடுக்க போகிறீங்களோ அந்த உணவு கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்கள் புறா வந்து நீங்கள் போட்ட உணவை சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது அந்த முட்டையோட பவுடரும் அந்த உங்கள் புறாவுக்கு கிடைச்சி அது மூலமாக உங்கள் புறாவுக்கு கால்சியம் சத்து கிடைக்குங்க. இப்படி பண்ணுறது மூலமாக உங்கள் புறாவுக்கு கால்சிய சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சரியான அளவு கிடச்சி உங்கள் புறா ரொம்ப ஹெல்த்தாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணுறதாலையும் நீங்கள் உங்கள் புறாக்களுக்கு விதவிதமான உணவுகள் கொடுக்கறது மூலமாகவும் உங்கள் புறாவுக்கு எல்லா வகையான சத்துக்கள் கிடச்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் புறா ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து தூட போடுறது வந்து சரியாயிருங்க, நார்மலாக முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.